ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம விபிஎஸ்சின்னு ஒன்பதாவது நாள் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தின் தலைப்பு பராக்கிரமசாலி பராக்கிரமசாலினா என்ன அர்த்தம் ரொம்ப பலம் உள்ளவங்கன்னு அர்த்தம் அப்படி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்படியாதபடினால் கர்த்தர் அவர்களை நாற்பது ஆண்டுகள் எதிராளிகளின் கையில் துன்பம் அனுபவிக்கும்படி விட்டு கொடுத்தார் மீதியானியர் இந்த இஸ்ரவேலை சூழ்ந்து அவர்கள் தேசத்தின் விளைச்சல்கள் பலன்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க திருடி கொண்டு போவாங்க இதனால இஸ்ரேவேல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதனுடைய பலனை அவர்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மீதி தெரியாம தான் விளைவித்த கதிர்களை போரடிக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னா கிதியோன் சரியா யார் அந்த மனிதர் அப்படின்னு சொன்னா கிதியோன் அந்த கிதியோன் அப்படி யாருக்குமே தெரியாம போரடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முன்னாடி ஒரு தூதன் வந்து நிற்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த கிதியோன் கேட்கிறாரு கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் நம்மளும் அப்படிதான் கேட்போம் இல்லையா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள் எங்க கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்போம் அதே போல இந்த கிதியொன் என்ன பண்ணாங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றீங்களே அப்படி இருந்தா எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அந்த தூதர் சொன்னாரு நீர் இரு நீர் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இவ்வளவு காரியம் நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த கிதியோன் சொன்ன உடனே அவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார் உடனே இந்த கிதிவனுக்கு ரொம்ப பயம் ஏன் அப்படின்னு சொன்னால் மீதியானியருக்கு பயந்து தான் அவங்க என்ன செய்றாங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு ஆலையின் பின்புறமாக கதிர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க நீ போ ஒன்றை வைத்து நான் இந்த மக்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறாங்களே இதற்கு நான் எம்மாத்திரம் நான் என்னது இல்லை இதற்கு பாத்திரவானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன்னை கர்த்தர் சொல்கிறாங்க நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதற்கு முதலாவது அடையாளமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சாப்பாடு கொண்டு வரேன் அதுவரை நீங்க இந்த இடத்துல காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு வெள்ளாடு பிடித்து சமைக்கிறாங்க அப்புறம் புளிப்பில்லாத அப்பங்கள் செய்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அந்த தூதனுக்கு முன்பாக வைக்கிறாங்க உடனே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த தூதனானவர் தனது கையில் உள்ள கோழினால் அந்த உணவுப் பொருட்களை தொட்டோன்னே அது என்ன செஞ்சது எரிந்து போனது ஓகேவா உடனே இதுதான் அவருக்கு கிடைத்த முதல் அடையாளம் இரண்டாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது அதனால என்ன செய்கிறாங்கன்னா ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமும் இருந்தது இந்த மீதியானியரை பார்த்து கொஞ்சம் பயமும் இருந்தது அதனால என்ன செய்யறாங்க யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் அந்த பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து போட்டு தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க பலி செலுத்துறவங்களா இருக்கிறாங்க காலை நேரம் ஆனோடனே எல்லா மக்களும் வந்து இந்த கிதியோனின் அப்பாட்ட முறையிடுறாங்க உடனே சொல்றாங்க அந்த பாகால் தெய்வத்தோட பலிபடுத்த தான் இடிச்சாங்க இல்லையா அப்படின்னா அந்த தெய்வமே வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம் என் பையன்ட்ட கேட்டு கேட்டுக்கிட்டட்டும் அப்படின்னு சொன்னோடனே என்ன செஞ்சுட்டாங்க மக்கள் எல்லாம் போயிட்டாங்க மூன்றாவது ஒரு அடையாளம் கேட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கம்பளி கொடுத்து இந்த இரவுல இந்த கம்பளியில மட்டும் என்ன செஞ்சிருக்கணும் பனி பெய்திருக்கணும் சுற்றியுள்ள இடங்கள்லாம் காய்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே போல் மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும் அந்த கம்பளி மட்டும் என்ன செஞ்சிருந்தது பனினால நனைஞ்சிருந்தது நான் மீண்டும் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க இந்த கம்பளியில் மட்டும் பனி பெய்யாம சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் பனி பெய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே போலயே நடந்தது இப்படியாக தேவன் என்ன செஞ்சாங்க தெரிந்தெடுத்த அந்த கிதியோனுக்கு அவங்க கேட்டபடி எல்லாமே அடையாளங்களை கொடுத்தாங்க இறுதியில் அவங்க என்ன செஞ்சாங்க மக்களை திரட்டி கொண்டு அந்த மீதியானியரோடு கூட போரிடணும் இல்லையா அதற்காக நிறைய மக்களை ஒன்று சேர்த்தாங்க உடனே தேவன் சொன்னாங்க நீ இவ்வளோ மக்களை ஒன்று சேர்த்துட்டு போனால் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டமாக போனனால எங்களால் தான் இந்த வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க அதனால நீ இவ்வளோ மக்களையும் கூட்டிட்டு போ வேண்டாம் நீ என்ன செய்ய ஒரு ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிப்பதற்கு நீ கூட்டி கொண்டு போ அங்கே இருந்து நான் என்ன செய்வேன் உனக்கு யாரை கூட்டிட்டு போகணுன்னு சொல்லுவேன் அப்படின்னோன்னே ஆற்றங்கரையில் போய் தண்ணீர் குடிக்க வைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அந்த ஆற்றங்கரையில் முழங்கால் போட்டு கையினால தண்ணீர் எடுத்து குடித்தாங்க ஒரு சிலர் நாய் தண்ணி என்ன செய்யும் நக்கி குடிக்கும் இல்லையா அது போல மண்டிட்டு என்ன செஞ்சாங்க அந்த ஆற்று நீரை குடிக்க ஆரம்பிச்சாங்க உடனே தேவன் சொன்னார் இந்த இது போல் இந்த மண்டிட்டு குடிக்கிறாங்க இல்லையா இந்த முந்நூறு பேரை மட்டும் நீ தெரிந்தெடுத்து கொண்டு அவங்களோட போரிடு அப்படின்னு சொன்னாங்க அதே போல அந்த முந்நூறு பேரோடு கூட போரிட போனாங்க அவங்க போகும் பொழுது போருக்கு கொண்டு போனது என்ன அப்படின்னு சொன்னா எக்காலம் மண்பானை தீவெட்டி இந்த மூன்று தான் அவங்க கொண்டு போன பொருட்கள் அதை வைத்து என்ன செஞ்சாங்க அந்த கிதியோன் நான் செய்வது போல நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது எக்காலம் ஊதுனாங்க இரண்டாவது அந்த மண் சட்டியை உடைத்தோடனே அதே போல எல்லா மக்களும் செய்தோடனே அந்த மீதியானீர்கள் என்ன பண்ணாங்க அவங்களுக்குள்ள பண்ணிட்டாங்க சண்டைகள் போட்டு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க அந்த இடத்துல இருந்து சிதறி போனாங்க இப்படியாக அந்த மக்களுக்கு விடுதலையை தேவன் கொடுத்தார் இதே போலதான் உன்னோட பெற்றோர் என்ன செய்யறாங்க நம்மீது நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு தகுதி உடையவர்களாக பொறுப்பை உணர்ந்து செயல்படுபவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மையும் என்ன செய்வாங்க இந்த கிதியோனை போல உயர்த்தி காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் அதனால நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக காணப்படணும் இப்போ உங்களுடைய ஒர்க் புக் கையில் எடுத்துக்கோங்க பக்கம் எண் இருபத்தி ஐந்து வண்ணம் தீட்டுதல் அந்த படத்துக்கு நீங்க கலர் பண்ண போறீங்க பக்கம் எண் இருபத்தி ஆறு படத்தை பார்த்து சம்பவத்தை எழுது இங்கே நாலு படம் கொடுத்துருக்குறாங்க அக்கா அவங்களுக்கு கதையில் சொன்ன அந்த சம்பவங்கள் தான் இங்கே இருக்குது அது என்னென்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத போகிறீங்க பக்கம் எண் இருபத்தி ஏழு தேவனுடைய தூதன் தன் கோழினால் எந்த பதார்த்தம் எரிந்தது அதை மாத்திரம் வண்ணம் தீட்டுக அவங்க கொண்டு வந்து உணவு பொருள் கொடுத்தாங்க இல்லையா கொடுத்தோன்னே அவங்க கோழினால் தொட்டோன்னே என்ன செஞ்சது அந்த பதார்த்தம் எரிந்தது அது எதுன்னு சொல்லி அதற்கு மாத்திரம் நீங்கள் வண்ணம் தீட்ட போகிறீங்க அடுத்து மனப்பாட வசனம் சுத்த தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நடைமுறை தமிழில் மாற்றி எழுதுக இங்க உங்களுக்கு தூய தமிழ்ல கொடுத்துருக்குறாங்க அதை நீங்க நம்மளுடைய வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனம் வேற இருக்கும் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அதை நீங்க எடுத்து அந்த இடத்துல எழுத போறீங்க எழுதிட்டு உங்களுடைய அந்த புத்தகத்தை புகைப்படம் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அனுப்பும் பொழுது மறக்காமல் உங்களுடைய பெயர் இமெயில் ஐடி எழுதி எங்களுக்கு அனுப்புங்க இன்னும் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ